மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5 கிரேட் 5 சிங்கமும் காட்டு பன்றியும் The Lion and the Wild Boar மாணவர்களே இன்று நாங்கள் சிங்கமும் காட்டு பன்றியும் என்னும் கதையை தொடர்ந்து பார்ப்போம் Dear students, today we shall continue with the story சிங்கமும் காட்டு பன்றியும் மாணவர்களே சென்ற பாடத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா ஒரு நாள் மதிய நேரத்தில் ஒரு சிங்கம் நீர் குடிக்க ஆற்றுக்கு சென்றது அதே சமயத்தில் ஒரு காட்டுப்பன்றி தன் தாகத்தை தணிக்க அந்த ஆற்றுக்கு வந்தது நான் தான் முதலில் நீர் குடிப்பேன் நீ காத்திரு என்று சிங்கம் ஆணையிட்டது மாணவர்களே இப்போது நாங்கள் கதையை தொடர்ந்து பார்ப்போம் கவனமாக கேளுங்கள் எனக்கு மிகவும் தாகமாயிருக்கிறது நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது என்று காட்டுப்பன்றி பதில் அளித்தது எனக்கு மிகவும் தாகமாயிருக்கிறது நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது என்று காட்டுப்பன்றி பதில் அளித்தது காட்டுப்பன்றி எந்த பதில் அளித்தது சொல்ல முடியுமா காட்டுப்பன்றி எந்த பதில் அளித்தது எனக்கு மிகவும் தாகமாயிருக்கிறது நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது என்று காட்டுப்பன்றி பதில் அளித்தது எனக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது எனக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது எதற்கு மிகவும் தாகமாயிருக்கிறது எதற்கு மிகவும் தாகமாயிருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் எதற்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது காட்டுப்பன்றிக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது காட்டுப்பன்றிக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது தாகம் கூட்டல் ஆய் தாகமாய் தாகம் thirsty
கவனியுங்கள். அப்பாவுக்கு கோபமாய் இருக்கிறது. அப்பாவுக்கு கோபமாய் இருக்கிறது. கோபம் கூட்டல் ஆய் கோபமாய். கோபம் angry. சிறுமிக்கு பசியாய் இருக்கிறது. சிறுமிக்கு பசியாய் இருக்கிறது. பசி கூட்டல் ஆய் பசியாய். பசி ஹங்கிரி. கவனியுங்கள். காட்டுப்பன்றிக்கு தாகமாய் இருக்கிறது. அப்பாவுக்கு கோபமாய் இருக்கிறது. சிறுமிக்கு பசியாய் இருக்கிறது. தேவனுக்கு பயமாய் இருக்கிறது. பாட்டிக்கு கவலையாய் இருக்கிறது. நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது. நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது. நீ சிங்கம் என்பதை குறிக்கிறது. நீ சிங்கம் என்பதை குறிக்கின்றது. என்னால் காட்டு பன்றியால் என்பதை குறிக்கிறது. என்னால் காட்டு பன்றியால் என்பதை குறிக்கிறது. சிங்கம் சொன்னபடி காட்டு பன்றியால் செய்ய முடியாது. சிங்கம் சொன்னபடி காட்டு பன்றியால் செய்ய முடியாது. சிங்கம் சொன்னபடி. As the lion said. கவனியுங்கள். பாட்டி சொன்னபடி அக்கா பலகாரத்தை சுட்டார். பாட்டி சொன்னபடி அக்கா பலகாரத்தை சுட்டார். பாட்டி சொன்னபடி. As grandmother said. கவனியுங்கள். ஆசிரியர் சொன்னபடி மாணவர்கள் வகுப்பில் அமைதியாய் இருந்தார்கள். ஆசிரியர் சொன்னபடி மாணவர்கள் வகுப்பில் அமைதியாய் இருந்தார்கள். ஆசிரியர் சொன்னபடி. As the teacher said. கவனியுங்கள். காட்டு பன்றியால் செய்ய முடியாது. காட்டு பன்றியால் செய்ய முடியாது. பன்றி கூட்டல் ஆல் பன்றியால். அப்பாவால் வேலைக்கு போக முடியாது. அப்பாவால் வேலைக்கு போக முடியாது. அப்பா கூட்டல் ஆள் அப்பாவால். செல்வியால் பலகாரத்தை சாப்பிட முடியும். செல்வியால் பலகாரத்தை சாப்பிட முடியும். செல்வி கூட்டல் ஆள் செல்வியால்.
கவனியுங்கள். காட்டுப்பன்றியால் முடியாது, அப்பாவால் முடியாது, செல்வியால் முடியும், அவனால் முடியும். எனக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது. நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது என்று காட்டுப்பன்றி பதில் அளித்தது. பதில் அளி, டு ரிப்ளை. கவனியுங்கள். ஆசிரியர் கேட்ட வினாவுக்கு மாணவர்கள் சரியான பதில் அளித்தார்கள். ஆசிரியர் கேட்ட வினாவுக்கு மாணவர்கள் சரியான பதில் அளித்தார்கள். நீ சரியான பதில் அளித்தாய், அதனால் ஆசிரியர் உன்னை பாராட்டினார். நீ சரியான பதில் அளித்தாய், அதனால் ஆசிரியர் உன்னை பாராட்டினார். மாணவர்களே, இன்று நாங்கள் என்ன பார்த்தோம்? மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? எனக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது. நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது என்று காட்டுப்பன்றி பதில் அளித்தது. இணை பொருள் சொல், சினனிம். பதில் விடை, பதில் அளி, விடை தா. பதில் விடை, பதில் அளி, விடை தா. எதிர் சொல், ஒப்போசிட். இருக்கிறது, இல்லை, முடியாது, முடியும், விடை, வினா. மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. இதற்கு தாகமாய் இருக்கிறது சொல்லுங்கள். இதற்கு தாகமாய் இருக்கிறது. விடைக்கு வருவோம். காட்டு பன்றிக்கு தாகமாய் இருக்கிறது. விடை என்ன? காட்டு பன்றிக்கு தாகமாய் இருக்கிறது. காட்டு பன்றி எந்த பதிலளித்தது? காட்டு பன்றி எந்த பதில் அளித்தது சொல்ல முடியுமா?
இதோ விடை. எனக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது. நீ சொன்னபடி என்னால் செய்ய முடியாது என்று காட்டுப்பன்றி பதில் அளித்தது. ரீகாப். மாணவர்களே, சிங்கமும் காட்டுப்பன்றியும் என்னும் கதையில் நாங்கள் சில முக்கியமான சொற்களையும் தொடர்களையும் அறிந்து கொண்டோம். Dear students, in this lesson, we have learned some important words and phrases. எடுத்துக்காட்டு, தாகமாய், சொன்னபடி, என்னால் முடியாது. தினம் ஒரு சிந்தனை, thought of the day. முதியோரை நன்றாக பார்த்துக்கொள், முதியோரை நன்றாக பார்த்துக்கொள். Care for our elderly people. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.